உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா நம்மல்லாம் கல்யாணத்துக்கு செலவு பண்றதை விட அம்பானி அவரோட பையனுக்கு ரொம்ப கம்மியாக தாங்க கல்யாணத்துக்கு வந்து செலவு பண்ணிருக்காரு இதை வந்து சொன்னவனே நீங்க எல்லாரும் என்னை அடிக்க கூட வந்துடுவீங்க என்ன விளாடுறீங்களா அவரோட பையன் கல்யாணத்துக்கு ஐயாயிரம் கோடி செலவு பண்ணிருக்காரு சும்மா ஒரு மாசமா கல்யாணத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது நம்மளை விட கம்மியா செலவு பண்ணியிருக்காருன்னு சொல்றீங்களே இதெல்லாம் நியாயமானு சொல்லிட்டு நீங்க வந்து கேள்வி கேட்கலாம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து புரியும் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அம்பானியோட பையனுக்கு வந்து இப்ப திருமணம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த ஒரு திருமணம் வந்து கோலாகலமாக நடந்துச்சுங்க கிட்டத்தட்ட பல நாட்களாக தொடர்ந்து ஃபங்க்ஷனாக வந்து நடத்தி இந்த ஒரு திருமணத்தை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு திருமணத்துக்கு மொத்தம் எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கோடி வந்து செலவாயிருக்குங்க இந்த ஒரு ஐயாயிரம் கோடியை வச்சு பத்து ஆஸ்கார் விருது வழங்கும் விழா வந்து அமெரிக்காவில் நடத்திடலாமா திருமணத்துக்காண்டி அம்பானி வந்து செலவு பண்ணிருக்காரு அம்பானி செலவு பண்ணா கூட நம்ம திருமணத்துக்கு செலவு பண்றதை விட கம்மியா தாங்க வந்து பண்ணிருக்காரு இதை வந்து சொன்னோம்னே நீங்க எல்லாருமே அதை பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் அதாவது அம்பானியோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பில் அவர் திருமணத்துக்காண்டி செலவு பண்ணது வெறும் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தாங்க ஒரு சதவீதம் கூட வந்து அவர் செலவு பண்ணவே இல்லை ஆனால் நம்ம வந்து நார்மலாக இந்த மாதிரி திருமண விழாக்கள் இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ செலவு பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட சொத்து இருந்து ஒரு அஞ்சு இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து செலவு பண்ணுவோம் இதுலேயும் ஒரு சில பேர் வந்து இதையும் தாண்டி கடனெல்லாம் வாங்கி கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் செலவு பண்ணி திருமணத்தை வந்து நடத்துவாங்க அதனால இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அம்பானி வந்து அவரோட பையன் கல்யாணத்தை ரொம்ப சிக்கனமாக வந்து நடத்தி முடிச்சிருக்காருங்க அவரோட சொத்து மதிப்பில் இருந்து ஒரு பர்சன்டேஜ் கூட செலவு பண்ணாமல் இந்த ஒரு திருமணத்தை வந்து நடத்தி முடிச்சிருக்காரு அதனால இந்த ஒரு விஷயத்தில் இருந்து நம்மளும் பாடம் வந்து கற்றுக்கணுங்க நம்ம ஒரு திருமணம் நடத்துகிறோம் அப்படின்னா நம்மளோட சொத்து மதிப்பில் இருந்து ஒரு அஞ்சு சதவீதம் இல்லைன்னா அஞ்சு அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து செலவு பண்ணணும் ஏன்னா பல பேர் பண்ணுற தப்பு என்னென்னா அவங்க கிட்ட சொத்து மதிப்பு எதுவுமே இல்லைன்னா கூட நான் கடனை வாங்கியாவது கல்யாணம் வந்து பண்ணுவேன் நான் பிரம்மாண்டமாக வந்து கல்யாணம் பண்ணுவேன் ஏன்னா இதுதான் என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய மூமெண்ட்னு சொல்லி வர்றவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் தா பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படின்றதுக்காண்டி இது மாதிரி நிறைய லட்ச லட்சமா வந்து செலவு பண்ணுவாங்க ஆனா அந்த மாதிரி செலவு பண்றதுனால அவங்களோட வாழ்க்கை நல்லாவே இருக்காதுங்க அந்த ஒரு கடனை அடைக்கிறதுக்காண்டே அவங்க பல வருஷம் ஓட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும் அதனால இந்த ஒரு விஷயத்துல அம்பானி என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணாரோ அதே ஸ்ட்ராட்டஜி தாங்க நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன்னா அவருக்கு எவ்வளவோ கோடி சொத்து இருந்தா கூட அந்த சொத்துல ஒரு சதவீதம் கூட அவர் செலவு பண்ணல இல்லையா அதே மாதிரி நமக்கு எவ்வளோ சொத்து இருக்கோ அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இவ்வளோ தான் நான் வந்து கல்யாணத்துக்காண்டி வந்து செலவு பண்ணுவேன் இதுதான் என்னோட செலவு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கஷ்டப்படாமல் தப்பிக்கலாங்க ஏன்னா இப்போ திருமணம் அப்படின்னா அந்த திருமணத்தோட நோக்கம் என்ன தாலி கட்டணும் வர்றவங்களுக்கு வந்து சோறு போடணும் வர்றவங்க வந்து நம்மளை வந்து வாழ்த்தணும் ஆனால் இப்போ வந்து திருமணம் அப்படின்றதே பயங்கர ஃபேஷனாக வந்து போயிடுச்சு ஃபோட்டோ நல்லா வந்து எடுக்கணும் பெரிய மண்டபம் பார்க்கணும் ஃபுட்டு அப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும்னு சொல்லி இதனால் நார்மலாக ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வாங்குகிற பையன் கூட அவன் திருமணத்துக்கு ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் வரைக்கும் வந்து செலவு பண்ணிடுறாங்க அதனால இந்த ஒரு விஷயத்த மாற்றி பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் பட்ஜெட் குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்